நான் பிரதமராகணும், 400 ஜெயிக்கணும், நான் பிரதமராகணும், 400 ஜெயிக்கணும், 400 ஜெயிக்கணும், நான் பிரதமராகணும். கோ பேக் மோடி, கோ பேக் மோடி, கோ பேக் மோடி, கோ பேக். என்ன டிஸ்டர்பன்ஸ்? நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், 3 நாள் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால தான் வந்து பொதுமக்கள் கூட உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தடை போட்டேன். இங்கே பாருங்கள், ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. யாரை கத்துறாங்க உள்ள செக் பண்ணுங்க, போங்க. யாரும் இல்லை சார், நாங்கள் யாரும் எல்லாத்தையும் தடை பண்ணோம் சார். நீ இப்போ இப்போ எனக்கு கேட்க, வெளியில் போக மாட்டியா நீ? பார்த்தியா, கேட்குதுங்களா? இல்லை சார், கேட்கல சார. கேட்கலையா? உனக்கு கேட்குது இல்லை, பார்த்தியா? வெளியில் போ, வெளியில போன்றாங்க, போய் வெளியில கொண்டாரு, நில்லுங்கய்யா. ஏன் அது மாதிரி பண்றீங்க, போங்க. அவங்க வெளியில போ சொல்லல, உன்னைய தான் வெளியில போ சொன்ன, வெளியில போ. என்னையா? யோ, யாரோ இருக்காங்க, நீங்க போயிட்டு எதுக்கு வெளியே நில்லுங்க, நான் இன்னொரு வாட்டி பண்ணணும், போங்க. டிஸ்டர்பன்ஸ் எவ்வளோ, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படி உட்கார்ந்து இருக்கான் பாரு, என்னத்தை சொன்னாலும் போக மாட்டேங்கிறான். யார் அது, என்ன டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கிறது? என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே யாருன்னு கேக்குறியா? இந்த வீடா? யார் இது? ஏ, நான் தாயா? ஏ, வீடியா இது? உன்னை யாரையா உள்ள விட்டது? சாமி, நீங்களா? நானே தான். பாத்தீங்களா, நான் சொன்னது உண்மை. ஏன்னா நான் வந்து பரமாத்மருடைய தெய்வ அவதாரம் சொன்னல, நான் பயாலஜிக்காக பிறகல. ஏன்னா சாமி என்கிட்ட பேசுறாரு. நீ எல்லாம் பிறந்திருக்கவே கூடாது சாமி. சரி, உங்க வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது, உங்க தரிசனம் நம்மளுக்கு. தரிசனம் தர்றதுக்கு எனக்கு ஓகே, ஆனா பயம் அவ்வளவு இருக்கு. திடீர்னு நான் தான் விவேகானந்தன், ஏன் கிட்டப்ப நீ உசார் பண்ணிட்டேன்னா? ஓ சாமி, விடுங்க, நீங்க என்கிட்ட பேசுந்தே பெரிய விஷயம்னா. சரி சரி, வெளியில போ, இவ்வளவு தூரம் பேசுறல்ல சாமி. நீங்க தான், நீங்க ஜனங்க தான் வந்து கோ பேக் மோடி, வெளியே போ, உள்ள வராத, தமிழ்நாட்டுக்கு வராத, அப்படி இப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஒரு பெங்காலி, நீங்க கூட அப்படி சொல்லலாமா? நான் பெங்காலியா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நான் பங்காளிடா. அப்ப நானு? நீ கோமாளி சாமி. அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது சாமி, அது மாதிரி பேசக்கூடாது. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. நான் பேசலைனாலும் நீ அதுதான். ஆ சரி, ஓகே, விடுங்க, அது 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 ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு இப்போ வந்து நான் வந்து பிரதமர் ஆகணும் ஆக மாட்டேனா, எனக்கு அது மட்டும் சொல்லிடுங்களேன். பதவி ஏற்பனா ஏற்க மாட்டேனா, அதானே? ஆ கரெக்ட் சாமி, நீங்கள் கிரேட். நான் கிரேட், நான் கிரேட். இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரியும். ஆ சரி, கண்டிப்பாக நீ பதவி ஏற்ப. என்ன சாமி, இப்படி சொல்லிட்டீங்க? இங்காரு, உனக்கு ஆப்ஷன் ரெண்டே ரெண்டு தான். என்ன? ஒன்னு, இந்தியா டெவலப் ஆகணும். ஆமா, கண்டிப்பா ஆகணும். இல்லனா நீ பிரதமர் ஆகணும். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு தான் நடக்கும். எது வேணும்? கண்டிப்பா இந்தியா டெவலப் ஆகணும்னு தான் சொல்லுவாப்ல. எப்படி, அவருக்கு ஒரு மனசாட்சி இருக்கா இல்லையா? சாமி, எனக்கு வந்து நீங்க சொல்றது வந்து ரொம்ப இதுவா இருக்குது. நான் பிரதமர் ஆகணும் சாமி. என்னது? ஆமா, நான் பிரதமர் ஆகணும். ஏ, ஒரு பேச்சு கூட இந்தியா டெவலப் ஆகணும்னு சொல்ல மாட்டியா நீ? அட போங்க சாமி, உங்களுக்கு எப்பவுமே காமெடி தான். இப்போ என்னைக்கு அது மாதிரி நினைச்சிருக்கேன்? ஏய், இந்தியா இங்க மறுபடியும் நல்லா யோசிச்சு சொல்லு, இந்தியாவுக்கு நீ பிரதமர் ஆகணுமா இல்ல இந்தியா டெவலப்மெண்ட் ஆகணுமா? சாமி, இந்தியாவுக்கு நான் பிரதமர் ஆகணும். இந்த 10 வருஷத்துல என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ணலையே. அதனால தானே இங்க வந்து உட்கார்ந்து இருக்க. ஏதாவது பண்ணியிருந்தா அங்க எல்லாம் போய் உட்கார்ந்து இருப்ப. ஆமா, வேற என்ன பண்றது, நம்மளுக்கு இதை போக விட்டா வேற வழி இல்லல்ல. இங்க யாரு மரியாதையே எந்திரிச்சு போயிரு, ஏதாச்சும் ஒண்ணு பண்றதுக்குள்ள எந்திரிச்சு போயிரு, இல்லாட்டி ஒட்டு மொத்தமா இந்தியாவுக்கு நானே ஒரு நல்லதை பண்ணிட்டு போயிருவேன். சுனாமியை கீழே உருவாக்கிட்டு இருக்கேன். மதியம் நேருக்கு வணக்கம், இது மதியம் தர்பார். டா கூத்து அடி கோப்பு. ஏய், ஐயாவை என்ன பண்றதான உத்தேசம் உங்களுக்கு? எல்லாம் இவங்க என்னன்னா, தமிழ்நாட்டிலேருந்து கோ பேக் மோடி, கோ பேக் மோடின்றாங்க. டெல்லியிலேருந்து என்னடான்னா, டோன் கம் பேக் மோடி, கம் பேக் மோடின்றாங்க. அவரை கடைசி வரையும் கடலுக்குள்ளே இருக்க சொல்றீங்களா? என்ன ஐடியாவில் தான் இருக்கிறீங்க? பாவம், அந்த மனுஷன் என்ன சண்டை பண்ணுவார், இப்போ எங்கே போவார், இப்படி ஆகிட்டீங்கடா அவரை. இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆகிற சில விஷயங்கள். ஒன்று, கோ பேக் மோடி, அது ஆல் ஓவர் இந்தியா. இதனால் வரைக்கும் நம்ம மட்டும்தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஒரு சில இடங்களில் இந்தியாவில் பண்ணாங்க, இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுமே பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது இல்லாமல் பை பை மோடி, பை பை மோடி முடிஞ்சு, சோலி முடிஞ்சு. நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன ஒன்றத்தையும் நீங்கள் வந்து சிரமப்பட வேண்டாம். நீங்கள் மாட்டுக்கு பேசாமல் இதுவரையும் நீங்கள் உழைச்சதெல்லாம் போதும், ரெஸ்ட் எடுக்காமல், ஓய்வு எடுக்காமல் உழை 10 வருஷம் உழைச்சிட்டியே, ரெஸ்ட் எடுங்க.
இதுக்கு மேலே உங்களை கஷ்டப்படுத்தி எங்களை கஷ்டப்படுத்திக்க நாங்கள் விரும்பலை. அதனால் பேசாமருங்க, பாய் பாய் மோடி. மூணாவது கன்னியாகுமரி. கன்னியாகுமரி ஏன்னா ஐயா அங்கே போயிருக்காரு இல்லையா, இதில் ஒன்றை மட்டும் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரு ஆளை விட்டுட்டாங்க சார், விவேகானந்தர். நியாயமாக அவரை தான் இவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங்கில் கொண்டு போயிருக்கணும், ஆனால் அதை கொண்டு போகல விவேகானந்தர். ஏன்னா நமக்கே இவ்வளவு கடுப்பாக இருக்க விவேகானந்தர் எவ்வளவு வெறுப்பாக இருப்பார். நான் கூப்பிட்டேனா, நான் கூப்பிட்டேனா உன்னை, நான் கூப்பிட்டேனா இங்க ஏன் வந்த? அவங்களுக்கு தான் ஆயிரம் இருக்குல்ல, அங்கே போக வேண்டியதானே, அதையெல்லாம் விட்டுப்பி என் வீட்டுக்கு ஏயா வந்த? மனசாட்சி வா, விவேகானந்தரோட மனசாட்சி இருக்குன்னு தானே. மனசாட்சி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த கேள்வி தான் வரும், நான் கூப்பிடவே இல்லையே, வில்லங்க என்ன வேலை பார்க்குறதுக்கு இங்கே வந்திருக்கோம். ஏன்னா ஐயாவை தூரத்துலேருந்து பார்க்குறப்பையே துயரம் சுற்றி சுற்றி அடிக்கும். இப்போ இவ்வளவு பக்கத்தில் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் எந்நேரம் விவேகானந்தர் மூணு நாள் ஆண்டவா ஆண்டவா எப்படியாவது இந்த மூணு நாள் என்னைய பத்திரமாக கொண்டு போய் சேர்த்துறா, என்ன பிளான் பண்ண காத்திருக்காரோ. மனசுக்குள்ளே ஓடுபா ஓடாதான். இப்போ இதை வந்து ஆன்மீக பயணன்றாங்க, தியானம். எனக்கு ஒரு இதுக்கு பேர் தியானமா? எனக்கு ஒரே ஒரு வழக்கம் மட்டும் கொடுக்க புரியலை, எந்த தியானம் பண்ணுறவங்க ஒரு அஞ்சு டன் ஏசி 50 கேமரா 500 கமாண்டோ 5000 போலீஸு தியானம் பண்ணுறதுக்கு எதுக்கு சார் இதெல்லாம்? அதுலேயே அவர் உட்கார்ந்து இருக்கிறப்ப கேப்சர் பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒன்று பண்ணுங்களேன், எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டு, வேறு எதுவும் இல்லை. ஐயா உண்மையிலேயே ஒரு அந்த 24 மணி நேரம், அந்த 8 மணி நேரம் தொடர்ந்து ஏதோ ஒன்று ஐயா தொடர்ந்து தியானம் பண்ணுறது, நீங்கள் ஏன் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்றோம். ஏன் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது? நம்புவாங்க இல்லை, இங்கே பல பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க சார். 10 நிமிஷம் போச கொடுத்துட்டு படுத்துருவார். அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை, எனக்கு ஐயா மேலே நம்பிக்கை இருக்குது, ஐயாவோட அந்த யோகாசனம் மேலெல்லாம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. எவ்வளோ தூரம் அந்த கல்லுலெல்லாம் உட்காந்து இந்த சின்ன பிள்ளைய பார்க்கில் விளையாடும்ல, அதை மாதிரி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு தெரியுமா? சொல்ல முடியாது. திருதிருப்புன்னு அவரை பார்க்குறதுக்கு விவேகானந்தரே வெளியில் வரலாம், அந்த அளவுக்கு ஐயா வந்து ஒரு பவர்ஃபுல் அவதாரம் இல்லையா? அதனால் எப்படியாவது கொஞ்சம் அந்த லைவ் டெலிகாஸ்ட்டை கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா இவங்க வாயை அடைக்கலாம் சார். ஏன்னா இவங்க வாய் சும்மாவே இருக்க மாட்டேது. இவர் எந்நேரம் பார்த்தா, ஒரு மனுஷன் எப்பயுமே ஏமாத்தலாம்ப்பா, வாழ்க்கையோட கடைசி விளிம்பில் இருக்காப்புல, அரசியல் வாழ்க்கையோட கடைசி விளிம்பில் அந்த டைமில் போய்ட்டு ஒரு மனுஷன் ஏமாத்துவார். இப்பையும் போய் அவரை புண்படுத்தக்கூடாதுன்ற ஒரே நல்ல எண்ணத்துக்காக சொல்கிறேன். எப்படியாவது அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டேன்னா இவங்க எல்லாம் வந்து அதுக்கப்புறம் பேச மாட்டாயில்ல, கடைசியில் உள்ளப்பா உண்மையிலே தான்ப்பா அவர் இருக்கார், ஏன் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன், உண்மையிலே தானே இருக்கிறாரு, அந்த டவுட் எல்லாருக்கும் வருமா? கதவை சாத்திக்கிட்டு என்னத்தை தியானம் இல்லை, இந்த தியானத்தை நீங்கள் இங்கே தான் பண்ணணும்னு இல்லையே, மன அமைதியை நீங்கள் எங்கே இருந்தாலும் தேடிக்கலாமே. இல்லை விவேகானந்தர் மாதிரி தான் நான் தியானம் பண்ணுவேன்னா அவரை மாதிரியே நீந்தி போக வேண்டியதானே? தோடுவா தோணாத, கடலு கடியிலேயே ஃபுல் சூட்டோடு உள்ளே போனவர், இத்தினோடு தீவிரம் அதை நீந்தி போயிட்டு. அதுக்கப்புறம் நான் எதுவும் தப்பாலாம் சொல்லலை ஐயா, இது வரைக்கும் பேசுனதை வச்சு பார்க்குறப்ப நான் பேசுகிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் ஐயாவை விவேகானந்தருக்கு ஈக்குவலாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் பேரும் நரேந்திரர், இவர் பேரும் நரேந்திரர், அந்த நரேந்திரர் சீக்கிரம் போயிட்டார், இந்த நரேந்திரர் ஸ்ட்ராங்காக இருக்கார்ல, அதனால தான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் ஐயா இவ்வளோ தூரம் ரொம்ப அழுது அடம்பிடிச்சு ஏன் கன்னியாகுமரி வந்தார்? கன்னியாகுமரி கழுவி ஊற்றுது, காரி மூழ்கியது, அதெல்லாம் வேறு, பட் ஏன் கன்னியாகுமரி வந்தார்? ஒன்றும் இல்லை, இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்க, சென்னை 28 படத்தில் காமிப்பாங்க, விறுவிறுன்னு வேகமாக ஜெய் போய் கதவை சாத்திட்டு பாத்ரூமில் தண்ணியை திறந்துவிட்டு அந்த சத்தத்தோடு இந்த சத்தத்தை மீண்டல் பண்ணி அழுவாப்புல கடலோரமாக, ஏன்னா போன டைம் குகையெல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் விசும்புனாலும் டப்புன்னு தெரிஞ்சிருது, ஐயா என்னாச்சு நல்லா இருக்கீங்களா, நீ வேறு ஏன்டா நீ பதட்டப்படுத்துகிற. ஆனால் அப்போயாச்சும் ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ ஐயாவுக்கு வந்து அலறல் சத்தம் ஓலமாக கேட்கும், அவர் அலற அதை கடலோட கடலாக கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்கார்ந்துருக்கான்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்தில் நீ என்ன பண்ணாலும் இந்த தடவை வர முடியாது, அதான் ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்காங்களா,
பாஜக ஒருவேளை ஜெயிச்சாலுமே நீங்கள் பிஎம் கிடையாது, சேரை உன் கூட சேர்க்கலாம் மாட்டவே மாட்டோம், இனிமேல் சேருக்கும் உனக்கும் ரொம்ப தூரம், முடியாதுன்ட்டாங்களாம், மூஞ்சில் அடித்த மாதிரி முடியாதுன்ட்டாங்களாம். அந்த பையன் வேற அதாவது தோக்கிறது வேற, தோத்துப்பட்டு போய் உட்காரலன்னா அது வந்து பிரச்சனையே கிடையாது, ஜெயிச்சு உட்காரலன்னா அது அதை விட அவமானம். அந்த பயம் வேறு அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை இல்லாமல் அதிகாரத்தில் இருக்கிறப்ப அத்தனை வரையும் வம்படுத்திட்டோம். ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயிகள் அவங்க உள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்களை என்னெல்லாம் கேட்டு போட்டு உட்கார வச்சான், எவ்வளோ தூரம் கேட்டு போட்டு, அதுவரை அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் இந்திய எல்லையிலே இருக்குமான்னு தெரில, டெல்லிக்கு உள்ளே போட்டு வச்சாங்க, அந்த ஆணியெல்லாம் போட்டு வச்சு மேலே ஏறி இதை தாண்டி எப்பரா வர முடியும், வந்தால் அவனுக்கு காலே இருக்காது, அந்த அளவுக்கு அவங்கள ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டான். இப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்கிறப்ப ஐயாவை பாதுகாக்கிறதுக்கு பல பேர் இருந்தாங்க, ஆனால் இப்போ ஐயாவால் ஆர்டர் போட முடியுமா, அடங்கடா எவனும் வரவிடாமல் தடுங்கடா போல்டா, அவர் மாட்டுக்கு தனியாக கத்திட்டு செய்கிறதுக்கு ஆள் இருக்காது. இது அத்தனையும் ஒன்றா சேர்ந்து தான் உண்மையில் மன அமைதி, இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, உண்மையில் ஆன்மீகன்றது இந்த அரை நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த கணக்கு கிடையாது சார், ஆன்மீகத்துக்கு எல்லையே கிடையாது. ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த ஒரு வழிப்பாதம் பாங்க இல்லை, அது பல இதில் இருக்குது, ஆன்மீகம்தான் உண்மையிலேயே ஒரு வழிப்பாதம். ஒரு தடவை உள்ளே போயிட்டா எல்லாத்தையும் திறந்தவன் எதையுமே விரும்பாதவன் தான் ஆன்மீகத்துக்குள்ளே போகணும். ஆனால் நான் ஆன்மீகத்துக்கு போகிறேன்னு சொல்லி அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு இஷ்டத்துக்கு என்னை ஃபோட்டோ எடுங்கடான்னு சொன்னார் பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறார் சார். இது இல்லை, இதெல்லாம் ஒரு ஆன்மீ, இந்த தடவை எடுபடுமான்றது தெரியல, ஏன்னா ரெண்டு தடவை வந்து ஓகே, ஆனால் ரெண்டு தடவை தான் நம்ம ஏமாற்றிட்டோம், மூணாவது முறை நம்ம இப்படி பண்ணலான்னு எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நம்மளெல்லாம் எந்த அளவுக்கு முட்டாளாக நினச்சிருப்பார். இந்த முறை எப்பயும் இங்கே சொல்லுவாங்க, மேடம் இது நடிப்பு மேடம் பாயன், ஆனால் ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி எல்லோரும் வாயிலேருந்து இது என்னமோ ஒரிஜினல் மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. ஜூன் 1 அன்னைக்கு ஐயா சனிக்கிழமை அன்றைக்கி தான் வெளியில் வர்றாருன்றாங்க, கடைசி கட்ட வாக்குப்பதிவு அது முடிச்சு ஜூன் 4 எல்லோரும் ஓரளவுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, அனைமே அந்த 23 புலிகேஸில் உட்காந்துருக்க மாதிரி தான், சுரம் அடிக்கிறதா, எனக்கும் சுரம் அடிக்கிற மாதிரி இருக்கிறது, யோ என் ரத்தம் ஓடாடி அப்படின்ற மாதிரி அத்தனை பேர் உட்காந்துருக்க போகிறாங்க. ஆனால் என்ன நடக்கும், எல்லோரும் எதிர்பார்த்தது நடக்குமா இல்லை யாருமே எதிர்பார்க்காதது நடக்குமா, அது வர்றப்ப தான் தெரியும். பட் எது வந்தாலும் மக்கள் தீர்ப்பாக இருக்கிற பட்சத்தில், ஏன்னா சில பேர் முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க, எல்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் 2 மேலே ராகுல் காந்தி இதில் கோளாறு அதில் கோளாறு இது பண்ணுவார் அப்படின்னு கத்துவார், அப்போ ஏற்கனவே ஏதோ பண்ணி வச்சுருக்க அப்படின்னு தோணுமா தோணாதா. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. பட் ஜூன் 4 அன்னைக்கு என்ன வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.